ஹாய் கிரியேட்டர்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ரெண்டு குட் நியூஸ் வந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கில் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் பேசிக்ஸ் 2023 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் குட் நியூஸ்னு சொன்னதுமே இனிமேல் தப்பு பண்ணால் ஸ்ட்ரைக்கே வராதான்னு கேட்காதீங்க. இப்போயும் நீங்கள் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூலை வயலேட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும். ஆனால் இதில் சில சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா, இது வரைக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் வந்துச்சுன்னா அது எப்பவுமே டேஷ்போர்டில் காட்டிகிட்டே இருக்கும், போகவே போகாது இல்லையா? ஆனால் இனிமேல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் வந்துச்சுன்னா அது 90 days எக்ஸ்பயர் ஆகும், டேஷ்போர்டிலிருந்து அந்த வார்னிங் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். செகண்ட் குட் நியூஸ் என்னென்னா, இனிமேல் ஒவ்வொரு பாலிசிஸ்க்குமே தனித்தனியாக தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நிறைய பாலிசி இருக்கு இல்லையா? ஸ்பேமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பாலிசி இருக்கு, இம்பர்சனேஷன் பாலிசி இருக்கு, ஃபேக் எங்கேஜ்மெண்ட் பாலிசி இருக்கு, சென்சிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா தம்னேல் பாலிசி இருக்கு, சைல்டு சேஃப்டி பாலிசி இருக்கு. இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்குள்ள நிறைய பாலிசிஸ் இருக்கு. இதை பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்குள்ள நிறையா பாலிசிஸ் இருக்குது இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் வந்து ஸ்கேம் பாலிசியை வயலேட் பண்ணுறீங்க, அது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் வார்னிங் தான் கொடுப்பாங்க. அந்த வார்னிங் வந்து 90 days எக்ஸ்பயர் ஆகணும்னா நீங்கள் பாலிசி ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்ணணும். பாலிசி ட்ரைனிங்னா என்னென்னா, உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டில் இல்லைன்னா மெயிலில் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பாலிசியை வயலேட் பண்ணீங்களோ அதை பற்றி கோர்ஸ் இருக்கும். இப்போ ஸ்கேம் பாலிசியை வயலேட் பண்ணியிருந்தா ஸ்கேம் பாலிசி பற்றி கோர்ஸ் இருக்கும். அதில் க்வெஷ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலமாக ஸ்கேம் பாலிசினா என்ன, அதில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பாலிசி ட்ரைனிங்கை அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் 90 days வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் திரும்ப அதே ஸ்கேம் பாலிசியை வயலேட் பண்ணலைன்னா அந்த வார்னிங் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஒருவேளை வார்னிங் வந்து 90 days திரும்பவும் அதே தப்பு பண்ணுறீங்க, அதே ஸ்கேம் பாலிசியை வயலேட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து 90 days அப்புறம் தான் எக்ஸ்பயர் ஆகும். எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும் நீங்கள் மானிட்டைசேஷன் கூட அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் அல்ல, ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் ப்ரீமியர் போட முடியாது, வீடியோஸை ஷெடியூல் பண்ண முடியாது, கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியாது, கஸ்டம் தம்ப்னெயில் வைக்க முடியாது, இன்னும் நிறையா விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆகணும்னா 90 days வரைக்கும் திரும்ப நீங்கள் அதே தப்பை பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பயர் ஆகும். ஆனால் ஒருவேளை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து 90 days இன்னொரு டைம் அதே ஸ்கேம் பாலிசியை வயலேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ செகண்ட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. செகண்ட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா நீங்கள் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது, இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸை 2 யூஸ் பண்ண முடியாது. இந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கும் வந்து 90 days தான் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ 90 days வரைக்கும் நீங்கள் திரும்ப அதே தப்பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடும். ஆனால் ஒருவேளை செகண்ட் ஸ்ட்ரைக் வந்து 90 days அதே தப்பை திரும்ப பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒருவேளை நீங்க தப்பே பண்ணாம ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா பயந்து வீடியோவை மட்டும் டிலீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க தாராளமா அப்பீல் கொடுத்து ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண முடியும், ஆனா பயந்து வீடியோவை டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீங்க வந்து தம்ப்னெயில் பாலிசியில வயலேட் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு தேர்ட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தப்பு பண்ணது ஸ்கேம் பாலிசியில் தான், ஆனால் இப்போ நீங்கள் வயலேட் பண்ணது தம்ப்னெயில் பாலிசியை. ஸோ தம்ப்னெயில் பாலிசியில் இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால வார்னிங் தான் கொடுப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் இந்த தம்ப்னெயில் பாலிசிக்காக ஒரு பாலிசி ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும். 90 days திரும்ப இதே தம்ப்னெயில் பாலிசியை வயலேட் பண்ணலைன்னா இந்த தம்ப்னெயில் பாலிசி வார்னிங் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஒருவேளை வார்னிங் வந்து 90 days திரும்ப இதே தம்ப்னெயில் பாலிசியில் வயலேட் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பாலிசிஸுக்கும் தனித்தனியாக தான் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பாலிசியில் 3 வந்துருச்சுன்னா கூட சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அப்போ சேனல் வந்து பேன் ஆகிடும், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் அல்ல, சில நேரம் என்னாகும்னா நீங்கள் ஒரே டைம்லேயே ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க, அப்போ வந்து வார்னிங் ஸ்ட்ரைக்கில் எதுவுமே கொடுக்காம டைரெக்டாகவே சேனலை டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் தப்பே பண்ணாமல் சேனலை தூக்கிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்பீல் பண்ணி சேனலை ரிகவர் பண்ண முடியும். அப்பீல் எப்படி பண்ணணும்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு அதோட லிங்க்கை மேலே இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் சூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த அப்டேட் வந்து இன்னும் சில வீக்ஸில் வரப்போகுது. உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசிஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.